மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழை, அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சேர்வலாறு அணை ஒரே நாளில் 3 அடி நீர்மட்டம் உயர்வு. நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லையில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் ரோடுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், வள்ளியூர், நான்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 143 அடி கொள்ளளவு கொண்ட நிலையில் 123.80 அடியாக இருந்த நீர்மட்டம் இன்று காலையில் 125.40 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1584.82 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணை மூடப்பட்டுள்ளது. அணை பகுதிகளில் 45 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. 156 அடி கொள்ளளவு கொண்ட நிலையில் 136 அடியாக இருந்த நீர்மட்டம் 138.75 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணை பகுதியில் 32 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஒரே நாளில் 3 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. 118 அடி கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணையில் நேற்று 97 அடியாக இருந்த நீர்மட்டம் காலையில் 98.35 அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. மலைப்பகுதியில் அதிகமாக நீர்வரத்து உள்ளதால் அணை மூடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாளையங்கோட்டை பகுதியில் 67 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இரவில் கனமழை பெய்தது. கடனாநதி, ராமநதி, கருப்பாநதி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குண்டாறு அணை தொடர்ந்து தனது மொத்த கொள்ளளவான 36.10 எட்டியுள்ளது. இன்று காலை அணைக்கு வினாடிக்கு 32 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் அப்படியே ஆற்றில் திறக்க விடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆய்குடியில் 62 மழையளவு பதிவாகியுள்ளது.